நண்பர்கள் வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் பிரதம மந்திரியோட வீடு கட்டணும் திட்டத்தில் ரூபாய் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு மத்திய அரசு வந்து இலவச வீடு வந்து கொடு கட்டி கொடுக்கறதுக்காக பல திட்டங்களை வந்து இருக்குது இதில் பிரதம மந்திரியோட வீடு கட்டும் திட்டத்தில் பார்த்திங்கன்னா மானியம் வழங்குறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ரூபாய் வந்து கொடுத்துட்டு வராங்க அதில் நிதி வழங்குவதில் பல்வேறு இன்னல்கள் அதாவது இடைப்பா இட இடையூறுகள் வந்து ஏற்பட்ட காரணத்தினால அதில் வந்து ஒரு சில சிக்கல்கள் இருந்தது அதை வந்து இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இப்போ அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஐநூற்றி நாற்பத்தேழு கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காங்க மாநில அரசு முன்னூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபா வந்து மக்களுக்காக கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி ரூபா வந்து அமௌண்ட் வந்து ஷேங்க்ஷன் ஆகியிருக்கு இதுக்கான முறையான அரசையானது இன்று வெளியாக இருக்குது ஸோ இனிமேட்டு இந்த வீடு கட்டும் திட்டத்தில் மக்களுக்கு அந்த தொகை வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ எல்லாத்துக்கும் தாராளமாக இந்த தொகையானது கிடைக்கும் அப்படின்னு மத்திய அரசும் மாநில அரசும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான தமிழகத்தின் அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்